ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவரி பிரைம் வழங்குவதற்காக அருள் வளனரசு. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவரி பிரைமின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2018 பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை டெண்டர் ரத்து. புதிய டெண்டரை வெளியிட தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக அடிபணிந்து போவதற்கு பாஜக தான் காரணம் என M.K.ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவ மத்திய அரசே காரணம் என வைகோ குற்றச்சாட்டு. பாலியல் புகாருக்கு உள்ளாகும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை. மதுரை கூடல் நகரில் டாஸ்மாக் கடைகள் சூறையாடல், 15 மேற்பட்ட பெண்கள் கைது. நடிகர் சிவாஜி சிலையை மெரினாவில் மீண்டும் தமிழக அரசு நிறுவ வேண்டும். சீமான், விக்ரமன், ஆர் கே செல்வமணி கூட்டாக பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் 63 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக காங்கிரஸ் வலியுறுத்தல். சமையல் பாமாயிலுக்கான இறக்குமதி வரி 25% அதிகரிப்பு, சோயாபீன் எண்ணெய்க்கான இறக்குமதி வரியும் உயர்வு. இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, ஷிகர் தவான் சதத்தால் இந்திய ரன் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். 2018 பொங்கல் பண்டிகைக்கான தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை டெண்டரை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை டெண்டரை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2018 பொங்கல் பண்டிகைக்கான தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை டெண்டரை ரத்து செய்து உத்தரவிட்டது. புதிய டெண்டரை வெளியிடவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மழையால் தடைப்பட்ட முரசொலி பவள விழா பொதுக்கூட்டம் செப்டம்பர் 5 நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் M.K.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவையில் இதுவரை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வந்ததில்லை என்றார். அதிமுக அடிபணிந்து போவதற்கு பாஜக தான் காரணம் எனவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மழையால் தடைப்பட்ட முரசொலி பவள விழா பொதுக்கூட்டம் செப்டம்பர் 5 நடைபெறும் எனவும் M.K.ஸ்டாலின் கூறினார். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் வழங்கப்படாததால் டெல்லியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் O.பன்னீர்செல்வம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றார். அங்கிருந்து அவர் சென்னை திரும்புவார் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் பழனிசாமி பிரதமர் மோடியை சந்தித்து நீட் தீர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குமாறு வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். அதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் பிரதமரை நேற்று சந்திக்க இருந்ததாக தகவல்கள் வெளியானது. ஆனால் பிரதமரை சந்திக்க நேரம் வழங்கப்படாததால் டெல்லியிலிருந்து மும்பை சென்றுள்ளதாகவும் அங்கிருந்து ஷீரடி செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் சென்னை திரும்புவார் என்று தெரிகிறது. இந்நிலையில் டெல்லி சென்ற பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலா நியமனம் செல்லாது என்று அறிவிக்குமாறு மனு ஒன்றை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக தனலட்சுமி மற்றும் திவ்யலட்சுமி. பாலியல் தொல்லையில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது உரிய ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள செங்கரன்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், கீழ்பாவானியில் தண்ணீர் திறக்க முதலமைச்சருடன் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆசிரியர்கள் அவர் மீது கூறப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு இருக்குமேயானால் உரிய நடவடிக்கை மட்டுமல்ல, இந்த அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். டெங்கு காய்ச்சலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட 870 தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது அந்த மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் கேட்டறிந்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு என்பது குறைவாகத்தான் உள்ளது என்றும், இதுவரை தமிழகத்தில் சுமார் 5,000 நபர்கள் மட்டுமே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஃபீவருடைய காய்ச்சல் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை அதில், அதாவது உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்ல போனால், இப்போ காய்ச்சல் ஒரு 100% அப்படின்னா அதில் டெங்கு பாசிட்டிவ் வந்து less than 10%, அதில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ன்றது அதில் less than 1%, அந்த அளவுக்கு தான் நமக்கு இதுதான் நிலைமை. இதையும் நம்ம நில் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் டைம் சொல்லியிருக்கோம். எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு 10-15 நாட்களுக்குள்ள 100% இந்த டெங்கு காய்ச்சல் இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படின்ற அளவுக்கு வார் ஃபுட்டிங்கில் மல்டி டைமென்ஷனில் ஒரு புறம் சோர்ஸ் ரிடக்ஷன், இன்னொரு புறம் அவேர்னஸ் கேம்பெயின், இன்னொரு புறம் நம்முடைய ஃபாலோயிங் த WHO ப்ரோட்டோகால் மேனேஜ்மெண்ட், கேஸ் மேனேஜ்மெண்ட் என்ற அளவிற்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அதில் எங்களுக்கு பலன் இருக்கு. மேலும் தமிழகத்தில் இன்னும் 15 நாட்களில் ஒட்டுமொத்தமாக டெங்கு காய்ச்சல் கட்டுப்படுத்தப்படும் என்றும், பொதுமக்கள் யாரும் காய்ச்சல் குறித்து அச்சப்பட வேண்டாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். காவிரி பிரேம் செய்திகளுக்காக குமாரபாளையத்திலிருந்து யவன செல்வன், பிரதீபன் மற்றும் தனலட்சுமி. அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையாக M.K.ஸ்டாலின் செயல்படுவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஸ்டாலினை போய் அப்பா நீங்கள் பேசுனீங்க, ஸ்டாலின் அவர் நாள்தோறும் பத்திரிகையிலையும் இந்த ஊடகத்துலேயும் அவர் பேர் வரணும், அவர் பேசு, அவங்க அப்பா எப்படி செஞ்சாரோ, அவங்க அப்பா இருக்கிறதோடையும் அரசியலில் இருக்கும்போது பாருங்க, நாள்தோறும் கடிதம் எழுதுவார், எல்லா பத்திரிகையும் கொடுப்பார், அவர் படம் வரணும், அதுதான் அவருடைய பணியாக இருந்தது எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதே பாணியை இன்றைக்கி அவரும் கடைப்பிடிக்கிறார். அப்பன் அப்பாவுக்கு பிறந்த தப்பாத பிள்ளையாக ஸ்டாலின் இருக்கிறார், அவங்க அப்பாவுக்கு பிறகு தப்பாத பிள்ளையாக ஸ்டாலின் இருக்கிறார். எனவே அந்த வழியில் சார் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள், அவர் சொன்னால் அந்த கட்சி நடத்த முடியுமா, நாங்கள் தான் போன ஜனவரியிலே சொல்லிட்டார், நான் தான் ஆட்சிக்கு வரோம், திமுக தான் ஆட்சிக்கு வரோம்னு. சட்டமன்றம் நடத்த முடியுமாண்டார், சட்டமன்றம் நடத்தணும், நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமாண்டார், எல்லாமே செஞ்சுட்டு தான் அவர் வரோம், அவரே பார்க்குறார். எனவே இதையெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பொருட்டாக கடுத வேண்டாம். கமலஹாசன் சிறந்த நடிகர் என்றும், ஆனால் அவர் வழி தவறி போவதாகவும் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். கமலஹாசன் சிறந்த தமிழ் நடிகர், நான் பாராட்டக்கூடியவர், வழி தவறி செல்கிறார், தவறை நிச்சயமாக உணர்வார், நிச்சயமாக அவர் எல்லா ரசிகர்களும் அவரை எல்லா ரசிகர்களும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அவர் தனியாக போய் ஒரு தனியாக சென்று அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு என்னால் எது வேண்டாலும் பேசலாம், அவர் இப்பொழுது பொதுவானவர். தமிழகத்தில் அபாயகரமான சூழல் நிலவுவதற்கு மத்திய அரசே காரணம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழக மீனவர்களை இந்திய குடிமகன்களாக மத்திய அரசு நினைக்கவில்லை எனவும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் அரசு செயல்படும் நிலையில் தமிழகத்தை ஆள்பவர்கள் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக அதிமுக கட்சிகளின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பலவீனமான கட்சியாக அவற்றை கருதக்கூடாது என்றும், தொண்டர்களின் ஆதரவால் அவை பலவீனம் அடையவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். யாராலேயே நடக்கும், தியாகராயரும் நடேசரும் அரும் நாயரும் விதை போட்டு பெரியார் அண்ணாவும் வளர்த்து எத்தனையோ ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி வளர்த்து பாதுகாத்து இந்த தமிழ் இனத்துக்கு தமிழ் குலத்துக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த திராவிட இயக்கத்தை அழிச்சிருவீங்களா? குற்றங்கள் இருக்கலாம், இருக்கு, ஆட்சிகளே ஊழல் இருக்கு, ஆனால் அதை தாண்டி எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் திராவிட இயக்கத்தை பாதுகாத்து வந்திருக்க எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இயக்கம் அதெல்லாம் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தையெல்லாம் நீங்கள் அசைச்சிட முடியாது, அப்படியெல்லாம் அகற்றிட முடியாது. நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கங்கை கரையில் இருந்து இங்கே காவிரி கரையில், எங்கள் பொன்னி நதிக்கரையில், எங்கள் கொள்ளிடம் கரையில் வந்து நீங்கள் கால் ஒன்றி கோலோச்சி விட முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் அபாயகரமான சூழ்நிலை நிலவுகிறது. இதற்கு மத்திய அரசு காரணம், மாநில அரசை கிள்ளுக்கரையாக நினைத்து செயல்படுகிறது. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அபாயகரமான சூழல் நிலவுவதற்கு மத்திய அரசே காரணம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு எந்த முடிவும் துணிச்சலாக எடுக்க அச்சப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
திருச்சியிலிருந்து கந்த பழனிவேல், தனலட்சுமி மற்றும் திவ்யலட்சுமி. நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழகத்திற்கு விலக்கு வாங்குவதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகம் என்று கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்த போதே அதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கான இரு சட்ட முன்வரைவுகளை ஏற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த பின் அவற்றிற்கான ஒப்புதலை பெறுவதற்கு எந்த முயற்சியையும் ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறப்படுவது உறுதி என்று கூறி மாணவர்களிடையே தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தி வந்த பினாமி அரசு அதை நிறைவேற்றாததன் மூலம் மாணவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் ஒட்டுமொத்த நலன்களையும் உரிமைகளையும் மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டு ஊழல் செய்வதற்கான உரிமத்தை மற்றும் பெற்றிருக்கும் கங்காணி அரசின் உண்மை தோற்றத்தை மக்கள் நன்றாக உணர்ந்துவிட்டனர் என்றும் மாணவர்களுக்கும் உழவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பினாமி அரசு செய்யும் துரோகங்களுக்கு வெகு விரைவில் மக்கள் கடும் தண்டனை கொடுப்பார்கள் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மதுரை கூடல் நகரில் மதுக்கடையை சூறையாடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் சிவாஜி கணேசனின் சிலை அகற்றப்பட்டது குறித்து திரைப்பட இயக்குநர்கள் சீமான், பேரரசு, பெப்சி தலைவர் செல்வமணி மற்றும் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் ஆகியோர் கருத்து தெரிவித்ததை இப்போது பார்க்கலாம். இந்த சிலையை எடுத்து நாங்க மண்டபத்தில் வைக்கிறோம்னா வைங்க, அங்க வேற ஒரு சிலையை வைங்க. இந்த இடத்துல அங்கிருந்து எடுத்த சிலையை அதே கடற்கரையில வைக்கிறது தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையா இருக்குது. சிவாஜிக்கு ஒரு பெருமையும் இல்லதில்ல, இது சிவாஜிக்கு பெருமை இல்லை. சிவாஜிக்கு ஏற்பட்ட அவமானமாக நாங்கள் இதை பார்க்கல. இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான அவமானம், உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமான அவமானம். ஒரு கேள்வி அடிப்படை கேள்வி தானே, சிலையாக நிற்க கூட எங்கள் மண்ணில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இடம் இல்லையாங்கண்ணா. அதே கடற்கரையில், உலக புகழ்பெற்ற கடற்கரையில் எம்ஜிஆருக்கு சமாதி இருக்குது, அண்ணாவுக்கு சமாதி இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருக்கு சமாதி இருக்குது. அப்போ சிவாஜிக்கு சிலையாக நிற்கிற தகுதியாக உரிமையே இல்லாமல் போயிட்டதாங்கிறதா நம்ம கேள்வி. மத்திய அரசு வந்து சிவாஜி வாழ்ந்தபோது அவருடைய திறமையோ நடைப்பாற்றலையோ கௌரவப்படுத்தலை, தேசிய அளவில் அவருக்கு சரியான விருது வழங்கப்படலை. அந்த வேதனையும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ தமிழக அரசும் அந்த ஒரு இது ஒரு கரையை படி வச்சிடாத்தையும் தயவுசெய்து தமிழக மக்களின் மொத்த சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நடிகத்துள்ளதற்கு சிலை அமையுங்கள், அமையுங்கள், அமையுங்கள். அது என்ன என்னன்னா, இந்த ஒரு இனத்துலாம் ஜாதி மத பேதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது, தெலுங்கு என்ன, தமிழ் என்ன, ஹிந்தி என்ன, எல்லாமே ஒரே இனம் தாங்க நம்ம சினிமா இனம். அப்படிப்பட்ட ஒரு இனத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இனிமே இருக்கவும் முடியாதுன்னு நிரூபிக்காமிச்சது நம்ம நடிகிறோம். அவருடைய சிலை காணாம போச்சுன்னு சொல்றாங்க, உண்மை சிலைகள் காணாம போறதுக்கு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் பாரத ரத்னா இல்லை, அது வந்து என்னென்ன பட்டம் இருக்கோ எல்லாம் அவர் கால்கீழே வந்து குழிஞ்சிருக்கும். ஆனால் அந்த புகழும் அந்த பெருமையும் அந்த விருதுகளும் அவருக்கு கிடைக்காமல் போனது காரணம் என்ன, அவர் தமிழங்கிறதால தான். இன்றைக்கி இவர் சிலை இங்கே கடற்கரை அமையாமல் போகிறது காரணம் என்ன, அங்கே வந்து சாலை விபத்து நடக்குதுங்கிறதாலையா சொல்லுங்கள். நிச்சயமாக இல்லை, அவர் தமிழங்கிறதால தான். தமிழங்கிறதுக்கு இது நம்மளோட அடையாளம், இது தமிழ் சினிமாவோட அடையாளம் இல்லை. அவர் வந்து ஐயா பேரும் சொன்னார், அப்பர் இப்படி இருந்தார், வீரபாண்டி இப்படி இருந்தார். தமிழர்களுக்கு கடவுளையே காமிச்சவர் வந்து நம்ம சிவாஜி கணேசன் தான். சிவபெருமான் இப்படி இருப்பார், திருமால் இப்படி இருப்பார்னு கடவுளையே காமிச்சவர் வந்து நடிகர் ரவம் தான். டெல்லியில் 28வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டத்தில் இன்று அமெரிக்க தூதரகம் முன்பு திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெறும் தமிழக விவசாயிகளின் போராட்டம் 28வது நாளை எட்டியுள்ளது. டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு இன்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலையை வளர்ந்த நாடுகளுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக ஐயாக்கனு தெரிவித்தார். கடந்த 5 நாட்களில் உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளது. இந்த கோர சம்பவத்தால் மாநில அரசை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மூளை வீக்கம் ஏற்பட்டு கடந்த 5 நாட்களில் 60 குழந்தைகள் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜனுக்கான கட்டணத்தொகை 67 லட்சம் ரூபாய் செலுத்தப்படாததால் ஆக்சிஜன் சப்ளை நிறுத்தப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 11 வயது சிறுவன் உள்பட 3 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளது. பொதுமக்கள் போராட்டம் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். கோரக்பூர் தொகுதி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் தொகுதியாகும். இந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மருத்துவமனைக்கு லாரிகளின் மூலம் கொண்டுவரப்பட்டன. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கோரக்பூர் மருத்துவமனைக்கு தனியார் கேஸ் நிறுவனம் ஒன்று 200 ஆக்சிஜன் சிலிண்டர்களை இலவசமாக வழங்கியது. இதனிடையே கோரக்பூர் மருத்துவமனைக்கு சென்று காங்கிரஸ் உயர்மட்ட நிர்வாகிகள் அங்கு சிகிச்சை பெற்று வருவோரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், உத்தரப்பிரதேச அரசின் அலட்சிய போக்கே கோரக்பூர் மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்ததற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். இதயத்தை பத பதைக்க வைக்கிற நிகழ்வு இது. குழந்தைகளோட தொடர் இறப்பு ரொம்ப கவலையை தருது. குழந்தைங்க உயிரிழந்த சம்பவத்திற்கு மாநில அரசோட அலட்சிய போக்குதான் காரணம். இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சரும் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்வி அமைச்சர் ரெண்டு பேருமே தங்களோட பதவியை ராஜினாமா செய்யணும். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரோட கடமையில இருந்து பின்வாங்க முடியாது. राज्य में दो मंत्री हैं, दोनों को और सचिव को मिलाकर अभी तुरंत इस्तीफा देना चाहिए. இந்த நிலையில் 63 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கோரக்பூர் மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் விநியோகம் செய்து வந்த புஷ்பா கேஸ் ஏஜென்சி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்து பேசிய அந்நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி மீனு வாலியா, குழந்தைகள் உயிரிழப்பிற்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டது காரணம் கிடையாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். மருத்துவமனைக்கு விநியோகிக்கப்படுற சிலிண்டர்களை யாரும் இப்படி உடனே நிறுத்திட மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தி வந்தோம். ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரல. கோரக்பூர் மருத்துவமனையில் குழந்தைகள் இறந்ததற்கு ஆக்சிஜன் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாதது மட்டுமே காரணம் இல்லை. இந்த கோர சம்பவத்தால் மாநில அரசை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக கார்த்திக் மாயக்குமாருடன் தனலட்சுமி. சிறிய இடைவெளிக்கு பிறகு காவிரி பிரேம் செய்திகள் தொடரும். இணைந்திருந்தால் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. Stalin avargalai patriya ungalude madipidu enna avar naaley mudhalvaraga vaippu irukkira Tamil Nadu ayyo Tamil Nadu ku appadi oru durgathi vandra vendangiradhu ennoda vendugol. Tamilaga arasu செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு பதற்றத்தோடு பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும் முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால் ரிட்டர்னை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரிட்டர்னை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிங்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவருக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவருடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். சத்தங்கள் சந்தடைகளுக்கு இடமில்லை, கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை.
இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. செய்திகள் தொடர்கின்றன. வரும் 15ஆம் தேதி நாட்டின் 71வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் 3வது நாளாக சுதந்திர தின ஒத்திகை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் 71வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கடந்த 8 மற்றும் 10ஆம் தேதிகளில் 2 முறை ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற 3வது நாள் ஒத்திகை நிகழ்ச்சிகளில் குதிரைப்படை, கமாண்டோ படை, ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதைப் போலவும் சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கான விருதுகளை வழங்கும்படியும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதைத் தொடர்ந்து ராஜாஜி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக திவ்யா மற்றும் பிரதீபன், தனலட்சுமி. தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தடையாணை பிறப்பிக்காத நிலையில் கட்சி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீக்கியது ஏன் என தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகாதி கொலை வழக்கில் சிறையில் உள்ளோர் இன்னும் விடுதலை செய்யப்படாதது புரியாத புதிராக உள்ளதாக பேரறிவாளரின் தாயார் அற்புதம்மாள் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ஆம்பூரில் காவிரி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில், கைதிகள் விடுதலை விவகாரத்தில் மற்ற மாநிலங்களில் பின்பற்றப்படும் முறை தமிழகத்தில் ஏன் பின்பற்றப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். வெளிப்படையாக இவனோட நிரபராதித்தன்மையை நிரூபித்த பின்னாடி வாக்குமூலம் வாங்கின அதிகாரியிலிருந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் வர இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி எது தடுக்குது இந்த வழக்கில் இருக்கிறவங்க விடுதலை ஆகிறதுக்குன்றது தான் யாருக்குமே விளங்காத இதுவாக இருக்குது. இவங்களை ஆயுள் பூரா சிறையில் வைக்கணும்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லவே இல்லை. சதாசிவன் தண்டனை குறைக்கும் போது சாதாரண ஆயுள் சிறையில் தான் சொன்னார், எந்த வித நிபந்தனையும் இல்லை. ஆயுள் பூரா இது வரைக்கும் யார் சிறையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. கர்நாடகாவில் ஆந்திராவிலலாம் 8 ஆண்டு கழித்த ஆயுள் சிறைவாசிகள் எல்லாம் இந்த ஆண்டு கூட விடுதலை செய்திருக்காங்க. அப்போ எல்லா மாநிலத்திலையும் எல்லா வழக்குக்காரையும் விடுதலை செய்யலான்னும் போது அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு விடுதலை இல்லாமல் போகுது? அதுவும் குற்றம் நேற்று தான் நடந்தது, இன்னைக்கு உடனே விடுதலை கேட்கறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. 27 ஆண்டுகால போராட்டம் இது. கதிராமங்கலம் விவகாரத்தில் திருச்சி சிறையில் இருந்த ஜெயராமன் உட்பட 10 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்தனர். கும்பகோணம் அருகே உள்ள கதிராமங்கலத்தில் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ONGC நிறுவனத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது மீத்தேன் எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் ஜாமீன் கேட்டு தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்று 10 பேரும் வெளியில் வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராமன் பொய் வழக்கு போட்டு தங்களை சிறையில் அடைத்ததாக குற்றம் சாட்டினார். சமூக அக்கறையோடு போராடக்கூடியவர்களை கனிவோடு பார்க்கணும் தமிழக அரசு. அது மட்டுமல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையோட வரப்போற ஒரு இன்னொரு 15-20 வருஷத்துல இங்க கிட்டத்தட்ட 15 கோடி மக்களாக தமிழகத்துல மாறும்போது இவ்வளவு பேருக்கு சோறு போடணுமே, இவ்வளவு பேருக்கு தண்ணீர் வேணுமே, நிலத்தை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும்ங்கிற கவலை எங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை, தமிழக அரசுக்கு இருக்கணும். ஆனா நாங்க இன்னைக்கு போராடுறோம், மத்திய அரசினுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு எங்களை கடுமையாக இது போன்று தண்டிப்பது என்பது சரியாக இராது. நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், மக்களுக்காக தமிழக அரசு நிற்க வேண்டுமே ஒழிய எண்ணெய் கம்பெனிகளுக்காகவோ அல்லது மத்திய அரசுக்காகவோ அப்படி நிற்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறோம்.
மேலும் தமிழக அரசு மத்திய அரசுக்கு துணை போகாமல் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அத்துடன் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதன்படி மாநில அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவேரி பிரேம் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கந்தப்பழனிவேல், தனலட்சுமி மற்றும் ஜேம்ஸ் பிரசன்னா. கொடைக்கானலில் தாக்குதல் நடத்த ஐஎஸ் தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான், ஈராக், சிரியா உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து ஐஎஸ் தீவிரவாதி இயக்கத்தினர் இந்தியாவிலும் காலூன்ற முயன்று வருகின்றனர். இதனொரு பகுதியாக இந்திய இளைஞர்களை தன்வசம் ஈர்க்கும் முயற்சியில் அந்த அமைப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் அருகே தாக்குதல் நடத்த ஐஎஸ் தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் ஆதரவாளர்கள் 8 பேரை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய தேசிய புலனாய்வுத்துறையினர் அவர்கள் மீது துணை குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் கொடைக்கானல் அருகே வட்டக்கானல் பகுதிக்கு சுற்றுலாவிற்காக வரும் வெளிநாட்டினர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக கார்த்திக் மாயக்குமாருடன் தனலட்சுமி. சென்னையில் கர்நாடக அரசு சொகுசு பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூரிலிருந்து சென்னை வந்த பேருந்து பூந்தமல்லி அருகே திருமலரிசை 4 வழி சாலையில் வந்தபோது திடீரென்று பேருந்தின் பின்பக்கத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இதனால் உடனடியாக பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் தீ அணைப்பதற்குள் பேருந்தின் பாதி பாகம் எரிந்து நாசமானது. பேருந்தில் இருந்த பயணிகள் இறங்கிவிடப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை ஓரிரு நாள் வெளியிடவும் வரும் 17ஆம் தேதி கலந்தாய்வை தொடங்கவும் மருத்துவக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2900 இடங்கள் உள்ளன. இது தவிர 10 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 1800 இடங்கள் இருக்கிறது. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தால் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலும், கிடைக்காவிட்டால் நீட் தேர்வு அடிப்படையிலும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்றும், இதற்கான கலந்தாய்வு வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காவிரி பிரேம் செய்திகளுக்காக ஜேம்ஸ் பிரசன்னா மற்றும் தனலட்சுமி. திரிபுராவில் தற்கொலை செய்து கொண்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் கார்த்திகேயனின் உடலை சொந்த ஊர் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேட்டூர் அணை மாவட்டம் ஆரணி அடுத்த இழப்பன்குளம் கிராமத்தில் உள்ள கார்த்திகேயன் என்பவர் எல்லை பாதுகாப்பு படை வீரராக உள்ளார். இவர் திரிபுரா மாநிலத்தில் உள்ள நல்கோட்டா என்ற பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக கடந்த 9 வருடமாக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இவரது மனைவிக்கு கடந்த 10ஆம் தேதி இரவு கார்த்திகேயன் துப்பாக்கியால் தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வந்தது. மேலும் பணிச்சுமை அதிகமானதால் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவலாக எல்லை பாதுகாப்பு படை அலுவலகத்தில் இருந்து தெரிவித்ததாக கார்த்திகேயன் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறினர். மேலும் 2-3 நாட்கள் ஆகியும் அவரது உடல் சொந்த ஊர் வராததால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு காவிரி பிரேம் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் 7 மணிக்கு காண தவறாதீர்கள். வேலைதாக ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு.
அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக தம்பி மக தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுகத்திலிருந்து பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை, கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. செய்தியின் ஆழத்தை சேர்க்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவு போல் எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் எட்டு திசை நிகழ்ச்சி. காவிரி பிரேம் செய்திகள் தொடர்கின்றன. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7249 கன்னடியிலிருந்து 8150 கன்னடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 7249 கனஅடியாக இருந்த அணையின் நீர்வரத்து இன்று 8150 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 41.04 அடியாகவும் நீர் இருப்பு 12.63 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலக்ஷ்மி. பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்காட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், மாவட்ட துணை ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்துவிட்டனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் பள்ளிவிளங்கால், காரப்பட்டி பெரியணை, வடக்கலூர், அரியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலையான பயிர்களான தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தன. இதனையடுத்து விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று இன்று ஆழியார் அணையிலிருந்து 6400 ஏக்கர் பாசன பகுதியில் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், மாவட்ட துணை ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்துவிட்டனர். இன்று முதல் 15 நாட்களுக்கு 180 மில்லியன் கனஅடிக்கு மிகாமலும் நாள் ஒன்றுக்கு 120 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்த நாட்களே தண்ணீர் வழங்குவதால் பாசனத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படுவதால் கூடுதலாக தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து சக்திவேல் மற்றும் திவ்யலக்ஷ்மி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆவணி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து கொடிப்பட்டத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று ஆவணி திருவிழா கொடியேற்றப்பட்டது.
கொடியேற்றத்திற்கு பின்னர் கொடிமரப்பீடத்துக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிமரப்பீடம் தர்பை புல்லாலும் வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கடம்பூர் ராஜு பக்தர்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கினார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திருச்செந்தூரிலிருந்து இளங்குடி மற்றும் திவ்யலட்சுமி. உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதிகளில் உள்ள யானைகளின் வாழ்விடம் ஆகியவற்றை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டது. விழிப்புணர்வு சுற்றுலா பயணத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவிகள் பங்கேற்றனர். உலகம் முழுவதும் காடுகள் அழிக்கப்பட்டு வருவதால் வன விலங்குகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது. இதனால் உலக அளவில் காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் யானை, புலி உள்ளிட்ட பல வகை விலங்குகளை பாதுகாக்கும் பொருட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் யானைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதனொரு பகுதியாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 தேதி உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குமரி மாவட்டத்தில் யானைகள் வாழ்விடமான காளிகேசம், கீரிப்பாறை, மாம்பழத்தாறு அணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்திருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று உலக யானைகள் தினம். இதை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். தமிழ்நாட்டில் எல்லா டிவிஷன்லையும் இதை சிறப்பாக கொண்டாடுறாங்க. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொதுமக்களை யானைகள் வாழ்விடம், யானைகள் வழித்தடம் இதுகளெல்லாம் சுற்றி காட்டுறதுக்காண்டி இப்போ குயிக்கோ டூரிசம் கூப்பிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் காளிகேசம், மாம்பழக்காடு இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பொதுமக்களை கூப்பிட்டு போய் யானைகள் எப்படி வாழுது, அதை எப்படி துன்புறுத்தக்கூடாது, அதுகளுக்கு எந்த இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணுங்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஒரு டூரிசம் மாதிரி வச்சுருக்கோம். இதில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவிகள் பலர் பங்கேற்றனர். வன விலங்குகளின் இருப்பிடங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை தாங்கள் மற்ற பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு சுற்றுலா பயணத்தை வனத்துறையினர் ஏற்பாடு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் வனத்துறை வந்து எங்களை வந்து இந்த மாதிரி காடுகளுக்கே கூட்டிகிட்டு போய் அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து எங்களை பார்க்குறதுக்காக வேண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் போய் அதை வந்து மற்ற பொதுமக்களும் பார்க்கும்போது அவங்களுக்கு இதே மாதிரி விழிப்புணர்வு வந்து காடுகளை நம்ம பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணுங்கூடிய ஒரு எண்ணம் வந்து தானாகவே வரும். அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து வனத்துறை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறை சார்பில் மாவட்ட வனப்பகுதிகளில் உள்ள யானைகளின் வாழ்விடம், வடித்தடங்களில் யானைகள் வாழ்ந்து வரும் காட்டுப்பகுதிகளின் நிலைகள், காடுகளை நாம் அழிப்பதால் அவைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், யானைகள் வாழ்விடத்தை நாம் ஆக்கிரமித்து வருவதால் ஊருக்குள் புகும் அபாயங்கள் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனத்துறை சார்பில் இன்று ஒருநாள் விழிப்புணர்வு சுற்றுலா பயணம் நாகர்கோவிலில் இருந்து தொடங்கியது. அதே வேளையில் காடுகளை சமூக விரோதிகள் வேட்டையாடுவதை தடுப்பதற்காக வேட்டை தடுப்பு காவலர்கள் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து சுயம்பலிங்கம், திவ்யலட்சுமி மற்றும் கார்த்திக் மாய்குமார். சமையல் பாமாயிலுக்கான இறக்குமதி வரி இரட்டிப்பாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி வரி 7.5% 15% அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய சுங்க மற்றும் கலால் வரி விதிப்பு வாரியம் புதிய வரி விதிப்புகள் குறித்து அறிக்கையை வெளியிட்டது. அதில் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் பாமாயிலுக்கான இறக்குமதி வரி 15%-25% சதவிகிதமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கச்சா சோயாபீன் எண்ணெய்க்கான இறக்குமதி வரி 12.5% 17.5% கச்சா சமையல் பாமாயிலுக்கான இறக்குமதி வரி 7.5%-15% அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மாயக்குமாருடன் ராமகிருஷ்ணன். சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர்கள் கூட இல்லாத பாஜக புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கும் என கூறுவது பகல் கனவு என்று முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மற்ற மாநிலங்களைப் போல் புதுச்சேரியிலும் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக திட்டம் போடுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரியில் வரும் 16 முதல் தொடங்க உள்ள விமான சேவை மூலம் சுற்றுலா மற்றும் தொழில்துறையும் வளர்ச்சி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் விரைவில் பாரதிய ஜனதா ஆட்சி மலரும் என்று
அறிக்கை விட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி வரும் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. குஜராத்தில் வரும் 1ஆம் தேதி பாஜக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் வரும் 27ஆம் தேதி லல்லு பிரசாத் யாதவ் பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் பின்னர் பேசிய அமித்ஷா, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு நிதிஷ்குமாருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் பாஜக ஆதரவுடன் ஆட்சியை பிடித்த நிதிஷ்குமார் அம்மாநில பாஜக தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஐக்கிய ஜனதாதளம் மாநிலங்களவை கட்சித் தலைவர் பதவியிலிருந்து சரத் யாதவ் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஆர்சிபி சிங்கை கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவராக எம்பிக்கள் நியமித்துள்ளனர். பீகாரில் நிதிஷ்குமாரின் முடிவை பிடிக்காத ஐக்கிய ஜனதாதள தலைவர்களுடனும் அந்த கட்சி எம்எல்ஏக்களுடனும் சரத் யாதவ் தொடர்பில் இருப்பதாகவும் விரைவில் பீகாரில் நிதிஷ்குமாரின் அரசுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மாய்குமார். டெல்லியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள நிசாமுதீன் பகுதி சாலையில் வழக்கம் போல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக கார் ஒன்றின் முன்புறத்தில் திடீரென தீப்பிடித்து இருந்தது. தீ மளமளவென பரவி காரின் முகப்பு கண்ணாடி வரை பதம் பார்த்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதன் பின்னர் அப்பகுதியில் இருந்து கார் அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதிலும் நிசாமுதீன் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மாயகுமாருடன் ராமகிருஷ்ணன். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கலோரோஸில் உள்ள ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். எல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ஷாகித் காகன் அப்பாசி அந்நாட்டு ஊடகத்திற்கு பேட்டியளித்திருந்தார். ஆனால் இன்று அதிகாலை காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மெந்தார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. மேலும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள கலோரோஸில் உள்ள ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தீவிரவாதிகள் மீது ராணுவத்தினரும் தாக்குதல் நடத்தினர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜேம்ஸ் பிரசன்னா மற்றும் சாந்தா. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வாழும் மக்கள் அடிமைகளைப் போல் நடத்தப்படுவதாக அப்பகுதியில் வசித்து வரும் அரசியல் ஆர்வலர் தைஃபூர் அக்பர் என்பவர் கூறியுள்ள காணொலி வெளியாகியுள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே அடிமைகளைப் போல நடத்தப்பட்டு இருக்காங்க. இங்க சாலைகளும் இல்ல, தொழிற்சாலைகளும் இல்ல.
ஒருத்தர் வாய் திறந்து கூட பேச முடியாது. புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு கூட தடை விதிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாருமே இங்க இருக்கவங்க துரோகிகள் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுறாங்க. மக்கள் ரொம்ப சிரமங்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இங்க தேசிய நடவடிக்கை திட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்களை காரணமே இல்லாம சிறையில் அடைக்கிறதுக்காக. உத்தமபாளையத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் காமை கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் முதல் பரிசை தட்டிச் சென்றார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இளையோர் அறக்கட்டளையின் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதனை அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கொடியசித்து தொடங்கி வைத்தார். இதில் 10 வயது முதல் 30 வயது வரை உள்ள 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கோம்பை தேரடியில் தொடங்கி தேவாரம் சென்று மீண்டும் கோம்பை தேரடியில் முடிவு பெற்றது. சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் காமய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் முதல் பரிசை தட்டி சென்றார். முதல் 3 பரிசுகளை பெற்றவர்களுக்கு பரிசு தொகையுடன் கேடயமும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி வீரர் கார்த்திக் என்பவருக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. திண்டிவனத்தில் தொடங்கியுள்ள மாநில அளவிலான ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் சுமார் 700 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாநில அளவிலான ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. அம்மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு இந்த போட்டியை தொடங்கி வைத்தார். ஆடவர் மகளிர் என இருபாலருக்கும் நடத்தப்படுகின்றன. மொத்தம் 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 28 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 700 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இலங்கை அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அரை சதம் கடந்ததன் மூலம் இந்திய வீரர் KL ராகுல் ஆஸ்திரேலிய வீரர் கிரிஷ் ரோஜரின் சாதனையை சமன் செய்தார். பல்கில் அரங்கில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஷிகர் தவானும் KL ராகுலும் அரை சதம் கடந்தனர். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 7 அரை சதம் கடந்த ஆஸ்திரேலிய வீரர் கிரிஷ் ரோஜரின் சாதனையை ராகுல் சமன் செய்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஷிகர் தவான் சர்வதேச டெஸ்டில் தமது 6வது சதத்தை பூர்த்தி செய்தார். சற்று முன்னர் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்திருந்தது. சென்னையில் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து ராமநாதபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகத்தில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் அதிகம் 27, குறைவு 26. கோவையில் அதிகம் 31, குறைவு 23. திருச்சியில் அதிகம் 36, குறைவு 26. சேலத்தில் அதிகம் 28, குறைவு 24. நெல்லையில் அதிகம் 36, குறைவு 27. ஊட்டியில் அதிகம் 17, குறைவு 12. புதுச்சேரியில் அதிகம் 30, குறைவு 26. கன்னியாகுமரியில் அதிகம் 31, குறைவு 26. நாகர்கோவிலில் அதிகம் 31, குறைவு 26. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லியில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் அதிகம் 31, குறைவு 27. கொல்கத்தாவில் அதிகம் 29, குறைவு 27. பெங்களூருவில் அதிகம் 27, குறைவு 20. திருவனந்தபுரத்தில் அதிகம் 29, குறைவு 25.
சர்வதேச அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் அதிகம் 27, குறைவு 22. சிங்கப்பூரில் அதிகம் 27, குறைவு 25. சிட்னியில் அதிகம் 18, குறைவு 10. பாரிஸில் அதிகம் 20, குறைவு 13. லண்டனில் அதிகம் 21, குறைவு 11. துபாயில் அதிகம் 40, குறைவு 33. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவிரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள cauveryNews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.